Hi friends, நம்ம channel It's Me Chrissy. இன்னைக்கு நம்ம channelல ஒரு பாவக்கா ஃப்ரை பார்க்க போறோம். பாவக்கா ஃப்ரைக்கு முதல்ல பாவக்காவை நல்லா நைஸ் நைஸா கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லிசா கட் பண்ணனும்னு அவசியம் இல்லை. உங்களால முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ஒரு கடாயில எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு பாவக்காவை எல்லாத்தையும் அந்த எண்ணெயில போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பழகுன கடாயா இருந்தா உங்களுக்கு ஒட்டாம வரோங்க. இத மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கனதுக்கு அப்புறமா இந்த பாவக்காக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உப்பு சேர்த்துட்டீங்கனா பாவக்கா வந்து கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிடும். அதனால தான் ஃபர்ஸ்டே உப்பு சேர்த்துக்க சொல்றேன். உப்பு சேர்த்து இத நல்லா வதக்குங்க. இது வந்து ஒரு கால்வாசி வதங்கினதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சோண்டு வெல்லம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாவே வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஒண்ணுல அந்த கசப்பு தன்மையை கொஞ்சம் உங்களுக்கு கமி பண்ணோம். அதுக்காக தான் இந்த வெல்லம் சேக்கறோம். முடிஞ்ச வரைக்கும் பாவக்காவை நாம கசப்பா தான் சாப்பிடணும். இருந்தாலும் பசங்க எல்லாம் சாப்பிடுறதுக்காக இந்த வெல்லம் கொஞ்சம் சேத்திங்கனா சாப்பிடுவாங்க. இத இப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியதாங்க. ஸ்லிம்லயும் ஹைலயும் மாறி மாறி வச்சு ஃப்ரை பண்ணுங்க. ரொம்ப ஹைல வெச்சாலும் தீஞ்சிடும். ஸ்லிம்ல வெச்சாலும் ரொம்ப லேட் ஆகும். அவ்வளவுதான். இது முக்கவாசி ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கலருக்காக நான் இதில் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். போட்டு இப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியது தாங்க. மிளகாய் தூள் சேர்த்த அப்புறம் ஃபுல்லாக ஸ்லிமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா மிளகாத்தூள் ஃபுல்லாகவே கரிஞ்சு போயிடும். இதே மாதிரி நீங்களும் ஃப்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.